இது ரொம்ப பெருசு இது ஒரு நம்ம மீடியமா நம்ம வீட்டுல எப்படி சமைப்போம் அது மாதிரி இருந்தது. ரொம்ப புள்ளி புள்ளியா இருக்குது. ஆமா, அப்புறம் வந்து அதுல வந்து மடி குட்டியா வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வெள்ளை கலர்ல அப்பளம் இருக்குதுப்பா, வெள்ளை கலர்ல இருக்குது எல்லாமே. வெள்ளை கலர் ஏங்க பாரு, மத்த அப்பளத்துக்கு இதை எப்படி இருக்கு பாரு, குடிப்பு பாரு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பொறிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்து சொல்ல போகிறோம். அதுதான் வந்து நாங்கள் வந்து எடுத்துருக்குறோம். ஏன் அப்போ எடுத்துட்டு நட ராகேஷ் கிச்சனுக்கு மட்டுமா சின்ன அப்பளம் போல, ரொம்ப சின்ன அப்பளம். இந்த உலகத்திலே இதுதான் ரொம்ப சின்ன அப்பளம் எனக்கு தோணுது. அது உங்களுக்கு தோணுனா நீங்க என்னன்னு சொல்லுங்க. என்ன எண்ணெயில இருக்கும் போது அம்மாவையோ அச்சுவையோ பக்கத்துல வராதிங்க, தள்ளி நின்னுக்கோங்க. பக்கத்துல போய் நிக்கிறேங்கிறான். கருவேப்பிலை இப்படிதான் போட்டா போட்டா தெரிக்குது. நாங்க எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்ப இந்த அப்பளத்தை போட்டுட்டா? போடுமா போடுமா. இது வந்து நல்லா சின்ன சின்னதாக இருக்குது. நான் இப்போ தான் சொன்னேன், நான் பொறிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுவேன். நீ தள்ளி நில்லு, எண்ணெய் பக்கத்தில் வராத. இது வந்து ரொம்ப குட்டி குட்டியான அப்பளம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் பொடிக்காமல் அப்படியே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இருப்போம், நான் இன்னொரு இது எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். சரி, இரு நான் எடுத்து போடுறேன். இது மேலே விட்டோம்னா அது வந்து கருகிடும். குட்டி குட்டி இந்த பானிபூரியை விடமும் குட்டி குட்டியா இருக்கு இந்த அப்பளம் பாத்தியா. சரி, அடுத்தது அடுத்த அப்பளம் எடுத்து இந்த அப்பளம் மிளகா எல்லாம் இது வந்து என்னன்னா ஒரிஜினல் அப்பளம் வந்து ஓரளவுக்கு அப்படியே நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக வராது. அது இருக்கிற சைஸை விட கொஞ்சோண்டு தான் பெருசாகி வரும். இதுவே இது பாருங்கள், இதை விடமும் இது இதுக்கு அடுத்த சைஸான அப்பளம். இது இது எத்தனை குட்டியும் இருக்குது.
இந்த அப்பளம் தான் இப்ப வந்து இதோட பேப்பரை பின்னாடி திரும்பி இருக்குது. இது வந்து இந்த அப்பளம் தான். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது, பார்க்கலாம். எண்ணெய் எப்படி இது, வாவ், செம சூப்பரா இருக்கு. இது வந்து உளுந்துல செஞ்ச நல்ல அப்பளம், கேரளா அப்பளம் இப்படிதான் இருக்கு. இது வந்து இன்னொரு வெரைட்டி. அந்த அப்பளத்துல நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி போட்டதுல ஒண்ணுமே இல்லை. இதுல எள்ளு இருக்கு, எள்ளு எல்லாமே அப்படியே தெரியுது பாத்தீங்களா. சரி, இந்த அப்பளத்தை போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி எள்ளு அப்பளம் நான் அதிகமா சாப்பிட்டது இல்லை. வாவ், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க, எப்படி இருக்குன்னு அழகா செம. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ இது வந்து வெள்ளை அப்பளம், வெள்ளை அப்பளம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஐ மீன் அது என்னன்னு தெரியல. இது வந்து அந்த பேக்கை விடவும் இது நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க, பிஞ்சிருக்கு. இது போட்டு பார்க்கலாம். சரியா போடுவோம் மேடம். மேடம் போடுறேன். இது ரொம்ப கேர்ஃபுல்லா தொட்டா உடைஞ்சிருது, அதனாலதான் இப்ப கேர்ஃபுல்லா கடந்துக்கலாம் போல இருக்கு. ஏய், இங்க பாரு இப்படி விரியுது. சாமா சூப்பரா இருக்கு. கட்டுங்க கட்டுங்க கட்டுங்க. ரொம்ப பெரிய நீர நான் பொரிச்சிட்டு நான் காட்டுறேன். இது பண்ண கூடாது, எங்க இது பண்ணிடுவாங்க. இது எல்லாமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் அப்படியே பூ மாதிரி விரிஞ்சு வரல. இது ஒண்ணுதான் வருது. ஆனா இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அதையும் பார்க்கணும். இல்ல, இந்த டேஸ்ட் உலகத்துல ரொம்ப மிஞ்சி இருக்கும். இப்போ இந்த இருக்கிறதே ரொம்ப பெரிய அப்பளம் இந்த அப்பளம் தான். இந்த அப்பளத்தை வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியல. வடசட்டி வேற பத்துமானும் தெரியல. ஆனா ஒரு ஒரு இதே ரொம்ப குண்டா இருக்குது, பெருசா இருக்குது. ஐயோ, முகத்தை விடவும் பெருசா இருக்கு. ஆனா இந்த அப்பளம் இனி போட்டு வரும்போது எப்படி வரும்னு தெரியல. என்னோட முகமே மறைஞ்சிருச்சா, என்னோட முகத்தை விடவும் பெருசா இருக்குது. சரி, இந்த போட்டு எப்படி வருதுன்னு பாக்கலாம். உன்னோட முகமா, உன்னோட முகம் இத்தனூண்டு இருக்குது. அது இந்த அப்பளமே கரெக்டாக இருக்குது, இதுக்கு முன்னாடி போட்டது. சரி, தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. போட்டுடலாமா? வாவ், இது இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. இன்னும் நல்ல பெரிய சட்டியில் நிறைய எண்ணெய் ஊற்றி போடும்போது நல்லா பெருசாகும்னு நினைக்கிறேன். பொரிக்காத அப்பளமும் இதையும் வச்சு நம்ம பாக்கலாம். இது எவ்வளவு பெருசு இருந்தது, எவ்வளவு பெருசு ஆயிருக்கு அப்படிங்கறது. இங்க பாருங்க, பெரிய அப்பளம் பாருங்க. ரெண்டுமே வந்து சரி சமமா இருக்குது. இது ரெண்டு வச்சனா நானே மறைஞ்சிருவேன், அப்படி இருக்குது. அந்த மாதிரி அப்பளம் இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. செம டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் மிளகா போட்டா சூப்பரா இருக்குமா? மிளகா பொடியே தேவையில்லை. இந்த அஞ்சு அப்பளம் மட்டும் 80 ரூபா. அஞ்சு அஞ்சு ரவுண்டா இருந்துச்சு, 80 ரூபா. இது இருந்ததுலயே பெரிய அந்த இந்த அப்பளம் நான் சொல்றேன்.
இது வந்து 80 ரூபாய் இதுல 5 பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு இந்த 5 பீஸுக்குமே 80 ரூபாய் அது கூட இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒன்னு இருந்துச்சு அதை அச்சு எடுத்து சாப்பிட்டுட்டா இதுவாமா அதுல இன்னும் இது 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 கூட எக்ஸ்ட்ராவா வந்து இது ஒன்னு இருந்தது மொத்தம் 6 பீஸ் இருந்தது இது தனியா வெச்சிரலாம் இப்போ எந்த மாதிரி இருந்த அப்பளம் எப்படி ஆயிருக்குன்னு பாத்தறலாமா இந்த மாதிரி இருந்த அப்பளம் எப்படி ஆயிருச்சு இங்க பாருங்க கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான் இருக்கு நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருந்ததனால இன்னும் இது வந்து கொஞ்சம் கூட இதுனூண்டு கூட கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுருக்கம் எல்லாம் இல்லாம இருந்திருந்தா ஆனா ரொம்ப பெருசு இதை விட சின்ன அப்பளம் பாருங்க இது வந்து ரொம்ப சின்னதா ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்ல அந்த சின்ன அப்பளம் தான் இது இது இருக்குறதுலே எந்த சைஸுக்குமே இந்த மாதிரி ஒரு ஒரு 10-15 பீஸ் வந்துச்சுனா இது ஒரு ஃபுல்லாயிரும் அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த உளுந்து போட்டிருப்பாங்களே உளுந்தோட அந்த இது நல்லா செமையா டேஸ்டா இருக்கு சூப்பர் கிறிஸ்பியா இருக்கு இந்த அப்பளமும் டேஸ்ட் பார்க்கலாம் இது வந்து சின்ன அப்பளத்துல வந்து கொஞ்சம் சில்லி சேர்த்திருக்காங்க அப்படிதான சூப்பரா இருந்துச்சு இதுல சில்லி எல்லாமே இல்லாமலே இது வந்து சூப்பரா இருக்கு பெரிய அப்பளம் அதுக்கு அடுத்தது அந்த அப்பளம் பார்த்தாச்சு அந்த அப்பளம் இது எந்த அப்பளம் இதுதானே இந்த அப்பளம் வந்து இது ரெட் இது வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு இந்த வரமிளகாய் எல்லாம் போட்டிருந்தது தான் இது இதோட டேஸ்ட் பார்க்கலாமா இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரே இதாக தான் இருக்குது பார்க்க போனா இந்த மிளகாயோட காரம் வந்து அப்படியே மூக்கில் ஏறுறது புறையேற மாதிரி இருக்கு இது வந்து தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பழைய சாப்பாட்டுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த அப்பளம் கிட்டத்தட்ட கொஞ்சோண்டு பெருசாக இருக்கு ஆனால் இது நல்லா புஷ்ஷுன் இருக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து இந்த அப்பளம் செம்ம டேஸ்டா இருக்கு இது வந்து எள்ளு அப்பளம் இதுதான் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நல்லா இருக்கும் அந்த எள்ளு வாயில கழிச்சு சாப்பிடும் போது அப்படியே டேஸ்டா சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு செம டேஸ்டா இருக்கு வாங்கின அப்பளம் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெரைட்டியா வரமிளகா அப்பளம் எள்ளு அப்பளம் வெள்ளை அப்பளம் பெரிய அப்பளம் குட்டி அப்பளம் எல்லா அப்பளமுமே நல்லா இருந்துச்சு 5 வெரைட்டியான அப்பளமும் சூப்பரா இருந்தது குருவாயூர் போயிட்டு அங்கிருந்து ஏதாவது வெரைட்டியா கிடைக்குமான்னு பார்த்தோம் அப்பளம் நல்லா கேரளா அப்பளம் நல்லது அப்படின்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இவங்க அப்பா அதனால் அதை வாங்கியிருந்தோம் வாங்கி எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு சூப்பராகவும் இருக்குது உங்களுக்கு இந்த அப்பளத்தில் எது பிடிச்சிருக்கு நீங்கள் ஏதாவது வீட்டில் வாங்கி செஞ்சு டேஸ்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் டாடா பாய் அம்மா சொல்கிற பாய் ஏ பாய் சொல்கிறா அங்கே சொல்ல அங்கே அங்கே டாடா பாய் Ha 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 ha.